அரசியல் கருத்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த மகளிர் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு இப்ப ஆளும் பாஜக வந்து அரசு தாக்கல் பண்ணாங்க இல்லையா நேத்தி. ஸோ அதை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஆனால் அது என்னடா, அது என்னைக்கும் இல்லாம டக்குன்னு இந்த டைம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அந்த சந்தேகமும் எனக்குமே இருக்கு. எப்போதுமே எல்லா அரசியல் கட்சியுமே வந்து ஒரு ராஜதந்திரத்தை வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பெண்களுடைய வாக்கு வங்கியை வாங்குறது. இது ரொம்ப இயல்பு. அதுக்கு தான் எல்லா கட்சிகளுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியே ஈஸியா வந்து வாக்கு வங்கி வாங்கி ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. ஓகே, இந்த டைம் என்னடா புதுசா பண்ணலாம் அப்படின் போது, ஓகே மகளிர் இடஒதுக்கீடு, அதாவது பெண்களுக்கு அதிகாரம் நாங்க கொடுக்க போறோம், ஒரு முற்போக்கு சிந்தனையை விதைக்கிறோம் சொல்லிட்டு ஒரு கபட நடக்கவங்க ஆடுறாங்க இல்லையா. சோ அதை பத்தி தான் நம்ம இப்ப இன்னைக்கு பேச போறோம். சரி, ஓகே, பாஜக ஏன் இப்போ பண்ணாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பாஜக கூப்பிட்டு, ஏன்ப்பா இந்த மகளிர் இடஒதுக்கீடை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன, நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சியும் முடிய போது 9 ஆண்டுகாலம் இருக்குது, இது நிலுவைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து நிலுவையில் இத்தனை வருஷமாக நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை வந்து செயல்படுத்துகிற திட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த சரமாரியாக கேள்வி கேட்டதுக்கப்புறம் ஸோ பாஜக என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே ரைட்டு, நம்ம இதை மூவ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. சரி, இதை எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்போது, ஓகே நம்ம தான் புதுசாக பார்லிமெண்ட் ஓப்பன் பண்ணுறமே, அந்த பார்லிமெண்ட்டில் மொத மசோதாவை இதை போட்டு தாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மொத மசோதா மகளிர் இடஒதுக்கீடை வந்து பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த தேர்தலுக்கு வந்து இது நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், நாங்கள் வந்து போதுமான நேரகாலம் எடுத்து தான் நாங்கள் இது வந்து தாக்கல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. பட் ஓகே, இந்த எல்லா கட்சிகளுக்குமே வந்து மகளிர் இடஒதுக்கீடு வந்து ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இதை வந்து எந்த கட்சிகளுமே வந்து இதை ஏத்துக்கிறது கிடையவே கிடையாதுங்க. மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்றத, இந்த மகளிர் இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து வரலாறு என்னன்றதும் முதல்ல நம்ம பார்த்துடலாம். இது முதல்ல எப்படின்னா, 1956 காகை கலைஞர் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி என்ன பண்றாங்க, இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து மோசமான நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுமார் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து CWSC அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி என்ன பண்றாங்க, இவங்க வந்து ஓகே இந்தியாவில் வந்து பெண்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, கவலைக்கிடமாக இருக்குது, பெண்கள் வந்து யாரும் அதிகாரத்தில் இல்லை, ஒரு சட்டத்தில் ஒரு அதிகார பொறுப்பில் யாருமே இல்லை, இது வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது, பெண்கள் வந்து தன்னை உயர்த்திக்கணும் இல்லை மேலே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, ஓகே அவங்க என்ன பண்ணணும், இவங்க அதிகாரத்துக்கு வரணும். அப்போ அந்த கமிட்டி என்ன சொல்லுது, இந்த அரசியலில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 15% நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து பேசுகிறாங்க. பட் ஆனால் இந்த 15% கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தமிழ்நாட்டில் முன்வரவே இல்லைங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே முன் வரல. ஏன் அப்படின்னா, பெண்கள் அப்படின்னால இயல்பாகவே வந்து வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை மட்டும்தான் எல்லா கட்சிகளுக்குமே இருக்குது. பட் ஓகே வேண்டாம், அவங்க ஏன் அதிகாரத்துக்கு வரணும், நம்ம அவங்க அப்படியே வச்சுக்கலான்ற ஒரு மனப்பான்மையில் எந்த கட்சியுமே சரி இந்த மசோதாவுக்கு ஒத்து வரவும் இல்லை, ஒத்துழைப்பு தரமும் இல்லை. மறுபடியும் இதை எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா, ராஜீவ்காந்தி இருக்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த NPP அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியில வந்து என்ன பண்றாங்க, ஒரு 30%, அதாவது பஞ்சாயத்திலிருந்து பார்லிமெண்ட் வர வந்து ஒரு 30% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுறாங்க. பட் ஆனால் இதுல ஆப்போசிட்ல இருக்கிற எந்த கட்சியுமே வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை, இல்லை அது முடியவே முடியாது, உங்களுக்கு வேணும்னா நீங்க சட்டம் போட்டு கொண்டுட்டு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அடித்து திருத்தி சொல்றாங்க. பட் ஆனால் இவங்க எப்படி எந்த தேர்தலில் சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டம் போட்டுட்டு வந்தாலும் அதுக்கு நாங்கள் தானே ஓகே பண்ணணும், ஸோ நாங்கள் பண்ண மாட்டோம், அப்போ பார்த்துக்கலான்ற மாதிரியான எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே பேசி அந்த ஒரு விஷயத்த முடிச்சிடுறாங்க. ஓகே, இதில் எந்த ஒரு விஷயமும் பெட்டராக வரலையா, முன்னேற்றம் வரலன்னா கண்டிப்பாக வந்துச்சுங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 1992, அதாவது பஞ்சாயத்து நகராட்சி அந்த எலெக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மாதிரி விஷயங்களில் பெண்களுக்கு வந்து ஒரு 33% வந்து ஒரு இடஒதுக்கீடு வந்து கிடைக்குது, அதை வச்சு அவங்க வந்து ஒரு தன்னை வந்து முற்படுத்தி முன்னேறி போகிறாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அதை தாண்டி கிட்டத்தட்ட வந்து 31 ஆண்டுகாலமாக வந்து அவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை, அப்படியே இருக்குது. சரி ஓகே, இது அப்படியே இருக்குது அப்படின்னா, சொந்த கட்சிகள் இருக்காங்க, சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருக்கலாம், அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க அங்குள்ள பெண்களுக்கு வந்து ஒரு 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம், அட்லீஸ்ட் வந்து ஒரு நகராட்சியிலையோ இல்லை மாநகராட்சி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம். ஓகே, அதுவும் இல்லைன்னா ஒரு முக்கியமான பொறுப்புகளாவது கொடுத்துருக்கலாம், கட்சியில் ஒரு நகராட்சியிலையோ இல்லை வார்டுலையோ இல்லை கவுண்டிலோ அதை மாதிரி ஒரு முக்கிய பொறுப்பாக கொடுத்துருக்கலாம், அதை கூட கொடுக்கவும் இல்லை. சரி ஓகே, இது எந்த கட்சி பண்ணலைன்னா, எந்த கட்சியுமே பண்ணலை, நீங்கள் கம்யூனிஸ்ட் எடுத்தாலும் பண்ணலை, இப்போ இருக்கிற திராவிட கட்சிகளும் பண்ணவே இல்லை, சமத்துவம் சமுதாயம் பேசக்கூடிய எந்த ஒரு கட்சிகளுமே அது பண்ணவே இல்லை, காங்கிரஸும் பண்ணவே இல்லைங்க, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் எந்த கட்சியுமே அந்த ஒரு விஷயத்தை பண்ணவே மாட்டாங்க. பட் ஆனால் இந்த எல்லா கட்சிகளும் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களுடைய வாக்கு வங்கிக்காக பெண்களுக்கு வந்து மகளிர் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டம் நடத்துவாங்க, வாய்க்கையே கத்துவாங்க, ரோட்டில் வந்து நின்றுவாங்க, தர்ணா பண்ணுவாங்க. பட் ஆனால் எல்லாம் பண்ணுவாங்க, பெண்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்காக தான் நாங்கள் போராடுறோம், மகளிர் இடஒதுக்கீடு நீங்கள் போராடுறோம், எங்கள் கட்சி போராடுது, நீங்கள் வாங்க போராட்டத்தில் கலந்து எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த கட்சியில் அந்த போராட்டத்தில் கலந்து எந்த ஒரு பெண்களுமே
ஏன் தலைவரே எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுத்தானா முதல்ல நம்ம கட்சியில ஆரம்பிச்சானு சொல்லிட்டு யாருமே துணிஞ்சு கேட்கவே மாட்டாங்க. ஓகே, அரசியல் கட்சினாலே மேக்சிமம் வந்து ஆண்கள் தான் அதிகாரத்துல இருப்பாங்க, பெண்கள் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையுமே இருக்கு. ஓகே, ஆனாலுமே ஒரு சில பெண்மணிகள், வீர பெண்மணிகள் இந்திய அரசியல இருந்துட்டாங்க, இருந்திருக்காங்க. நீங்க இந்திரா காந்தி எடுத்துக்கோங்க, இல்ல ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க, மாயாவதியை எடுத்துக்கோங்க, பேனர்ஜி எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாம் இருந்துமே சரி, பெண்களுக்கு வந்து தன்னுடைய கட்சியில வந்து அந்த இடஒதுக்கீடு, அந்த 33% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அந்த பார்லிமெண்ட்ல இருந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் வர அதை எந்த பெண் தலைவர்களும் கூட பெண்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை அப்படின்றதாங்க உண்மை. இதனால இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இருக்கு, இது என்ன ஆகுது அப்படின்னா 1996, 1998, 1999, 2005, 2008 தொடர்ந்து ஒவ்வொரு காலங்களில் நிறைவேற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஒவ்வொரு கட்சியுடைய வந்து இரட்டை நிலைப்பாடு இருக்கு இல்லையா, ஒரு கபட நாடகத்தை வச்சு ஏமாத்திக்கிறது, பெண்களை வந்து அதிகாரத்துக்கு கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணி அதுக்கு எடுத்துட்டாங்க, அது நடக்கவும் விடவே இல்லை. ஓகே, கடைசியாக என்ன பண்ணுறாரு மன்மோகன் சிங், என்ன பண்ணுறாரு இதை ஆரம்பிக்கிற இல்லை இதை நான் பண்ணியே ஆகும் அப்படின்றாரு. பட் அப்போ வந்து ஆப்போசிட்ல இருந்த பிஜேபி வந்து இல்லை இல்லை இது முடியாதுன்ற மாதிரி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. பட் தடுத்து நிப்பாட்டிக்கு அப்புறம் இத்தனை ஆண்டுகள், அதுக்கப்புறம் வந்து பிஜேபி தான் ஆட்சிக்கு வந்துருச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும், வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் சும்மானே இருந்துட்டு அதை பத்தி எந்த ஒரு விஷயமும் பேசாம கம்முன்னு சைலண்டா இருந்துட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்கும் போது இல்ல நாங்க இதை பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்து போறாங்க. ஓகே, இது பண்ணித்தான் என்ன ஆகும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இப்போ 78 பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா பெண்கள், அது வந்து கிட்டத்தட்ட 179 மாறும், அதாவது கிட்டத்தட்ட வந்து டபுள் மடங்கு தாண்டி போக போகுது. இப்போ மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்து ஒரு 11 பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 81% வர உயர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட காலமாக அந்த கிடப்பில் கிடந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா மகளிர் இடஒதுக்கீடு, இதை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சந்திரசேகர தெலுங்கானா சந்திரோட மகள் இருக்காங்களா கவிதா, அவங்க கூட கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் உட்பட ஒரு 47 கட்சிகள் வந்து கடிதம்லாம் எழுதியிருக்கிறதா, அதுவுமே ஒரு முக்கியமான கரு தகவலாக இருக்குது. பட் ஆனால் வந்து இதை சொந்த கட்சியில் பண்ண முடியல, ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பட் ஆனால் இது பேக் சைடில் வந்து பிஜேபி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம், ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறமாவது இந்தியாவில் இருக்கிற கட்சி, எல்லா கட்சியுமே சரி, காவி கட்சியாக இருந்தாலும் சரி, சாதி கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி சரி, எல்லா கட்சிகளையுமே பெண்களை தனக்கான கட்சியில வந்து முக்கியமான பொறுப்புகளை கொடுக்கணும், அந்த 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது மட்டுமல்ல, தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை நாகரீகத்தோடும் கண்ணியத்தோடும் நடத்தணும் அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. அது நடந்துருச்சு அப்படின்னா அதுதான் மகளிர் இடஒதுக்கீடுக்கு வந்து உண்மையான வெற்றி அப்படின்றத சொல்ல ஆசைப்படுறேன். மீண்டும் மற்றொரு செய்தியில சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கோரமணன்.